வெல்கம் பேக் கைஸ். ஸோ இது வந்து ஒரு குயிக் வீடியோ. நம்ம ஒரு சில குயிக் வீடியோஸ் அப்படிங்கிற ரீசெண்டாக வந்து பண்ணிகிட்ருக்கோம். மார்க்கெட் டம்ப்னால இந்த குயிக் வீடியோ வந்து பண்ணிகிட்ருக்கேன் நான். இப்போ வந்து சப்போஸ் நீங்கள் நம்ம சேனல் வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா, இது நம்ம யூஷுவல் செட்டப் வந்து கிடையாது. அண்ட் என் பேர் அஜித், நீங்கள் பார்க்குறது கிரிப்டோ நாலேஜ் தமிழ். ஸோ இன்றைக்கி கண்டென்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பிடிசி வந்து சடனாக வந்து டம்ப் ஆகிட்டு வந்துருக்குது. என்ன தூங்கிருச்சு ஸோ நிறைய பேர் வந்து ஸ்பாட் மேபி ஹோல்ட் பண்ணிட்டு இருப்பீங்க, இல்லை உங்கள் ட்ரேட்ஸ் அப்படிங்கிற எடுத்திருப்பீங்க. ஸோ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன தாட்ஸு, என்னோட ஒப்பீனியன் என்ன இருக்குது, அப்கமிங் மூவ்ஸ் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஸோ கிரிட்டிக்கல் லெவல்ஸ் வந்து அகெயின் பிட்காயின் வந்து டெஸ்ட் பண்ணுமா பண்ணாதா, அண்ட் எத்தேரியம் வந்து நல்லா பம்ப் ஆகிட்டு இருந்துச்சு அகெயின் இன்னமும் மேலே போகுமா போகாத, ஆல் காயின்ஸ் பற்றின விஷயங்கள் இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் மெயினாக இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் த வீடியோ. இன்னொரு பார்ட் மெயினாக வந்து என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் வந்து 5K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகும் போது நான் வந்து ஒரு பெரிய மேசிவ் கிவ் அவே அப்படிங்கிற பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா ரிட்டன் பேக் கம்யூனிட்டிக்கு வந்து ஒரு லவ் ஷேர் பண்ணுற மாதிரி அப்படி பண்ணணும்னு நினச்சிருந்தேன். பட் என்னால் அந்த சுச்சுவேஷன் வந்து பண்ண முடியல. நம்ம ஸ்பீடாகவும் 5K வந்து 5K 6K அப்படிங்கிறது வந்து ஸ்பீடாகவும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்பீடாக போயிருந்தோம். ஹலோ சார், என்னடா சுந்தரேசா சாக்லேட்டு எனக்கு கம். நம்ம சேனல் வந்து 5K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச். ஓ, சாக்லேட் எடுத்துங்க சார். வெரி குட் வெரி குட். கலக்கடா சார். ஹலோ சார், இந்தாங்க சார் சாக்லேட். ஹாய் பத் பூசா. 5K 6K அதுக்கு தான். ஓ, இப்போதான் சேர்ந்த மாதிரி இருக்குது. கலக்குப்பா கலக்கு. ஸோ அதனால் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 6.5K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குமோ, இப்போ ஒரு கிவ்வே பண்ணணும்னு நினைக்கிறேன். 10K அந்த மாதிரி ஒவ்வொரு மைண்ட் ஸ்டோன்ஸ்க்கு ஒரு கிவ்வே அப்படிங்கிற கண்டிப்பாக நான் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஸோ இப்போ என்ன கிவ் அவே அப்படிங்கிறத பற்றி வந்து சொல்கிறேன். ஸோ ஏன் இப்போ சடனாக கிவ் அவேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அசன்டெக்ஸ் கூட வந்து கொலாபரேட் பண்ணுறோம், ஃபார்ம்லி பிட்மேக்ஸ். ஸோ அந்த எக்ஸ்சேஞ்ச் கூட கொலாபரேட் பண்ணனால அவங்க சைடில் ஒரு பெரிய கிவ் அவே மார்க்கெட்டிங் கேம்பெயின் கிவ் அவே அப்படிங்கிற பண்ணுறாங்க. அவங்க கூட கொலாபரேட் பண்ணி நானுமே ஒரு கிவ் அவே அப்படிங்கிறத பண்ணுறேன். இதுக்கு ஒரு செட் ஆஃப் சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு இந்த கிவ் அவே அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க, சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஸோ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் டீட்டெயிலாக வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அண்ட் தென் நம்ம மார்க்கெட்டோட சினாரியோக்கு வந்து போயிடலாம். எப்படி மார்க்கெட் பற்றி வந்து ஃபுல்லாக வந்து பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ அந்த கிவ் அவே வந்து எந்த அளவுக்கு எவ்வளோ வரைக்கும் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அசன்டெக்ஸ் சைட்லேருந்து $500 வரைக்கும் தராங்க. ஸோ நம்ம நான் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக ஒரு $100 வரைக்கும், $50 to $100, இல்லை இப்போ பர்சனுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு $30-$40 வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கேன். ஸோ அது வந்து என்ட்ரிஸ் பொறுத்து தான். ஸோ அந்த அதில் நீங்கள் என்டர் ஆகணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கிவ் அவே பற்றி வந்து பார்த்துட்டு அண்ட் தென் மார்க்கெட் அப்டேட் வந்து போயிடலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன வந்து பண்ணணும்னா, நான் நம்ம டெலிகிராம் கம்யூனிட்டிலேயே இது வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். நீங்கள் நம்ம டெலிகிராம் கம்யூனிட்டியில் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் கைஸ் இந்த அசன்டெக்ஸோட கேம்பெயின். ஸோ அசன்டெக்ஸோட கேம்பெயின் இல்லாமல் நான் கொடுக்குற கிவ் அவேவும் இருக்குது, அதுவுமே நான் வந்து கிளியராக வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ இது வந்து எப்போலேருந்து எப்போன்னு வந்து பார்த்தீங்கன்னா, June 29, அதாவது இந்த வீடியோ பண்ணும்போது July 1 வந்து வந்துருச்சு. பட் ஸ்டில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண, ஏன்னா July 4 வரைக்கும் வந்து இருக்குது. அதுவுமே July 4 UTC டைமில் எண்டிங் டேட்னால உங்களுக்கு இன்னும் அதிகமான டைம் அப்படிங்கிற டைம் டியூரேஷன் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப பெரிய ப்ராசஸ்னால ரொம்ப சின்ன ப்ராசஸ் தாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த டைம் டியூரேஷன் வந்து பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த அக்கௌண்ட் வச்சு இந்த பர்டிகுலர் ரெஃபரல் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் சைனிங் பண்ணிக்கோங்க. பெரிய லெவலெலாம் ட்ரேட் பண்ண வேணாங்க. நீங்கள் ஜஸ்ட் உங்ககிட்ட ஒரு $100 அப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், $100 இல்லைனாலும் பரவாயில்ல, $50 அப்படி இருக்கு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு $30 கூட இருக்கு வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லிங்க் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இந்த லிங்க் வச்சு ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணணும். நான் இப்போ உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணி காட்டுறேன், இருங்க. இது ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டு நான் இந்த அக்கௌண்ட் இந்த இதுதாங்க ரெஃபரல் லிங்க். ஸோ இந்த இன்விடேஷன் கோடு இருக்கு பாத்தீங்களா, CKT3008, இதுதான் நம்ம இன்விடேஷன் கோடு, முன்னாடி பி வந்து வரும். ஸோ இப்போ நான் வந்து நானுமே ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண போறேன். ஸோ அதை நான் வந்து இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். அந்த நம்ம உள்ள லாகின் பண்ணோன்னே எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு ஃபர்தர் வந்து பார்ப்போம். ஓகே கைஸ், இப்போ அந்த அக்கௌண்ட் வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் வந்து பண்ணிட்டேன். நான் ஜஸ்ட் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் KYC கூட வந்து பண்ண வேணாம். நீங்கள் எக்ஸ்க்ளூசிவாக இந்த ஆட்ராப் கீழேயோ இல்லை ஒரு சில பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறதுக்கு என் கீழே வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது அது என்னெல்லாம் வந்து நான் ஃபர்தராக வந்து சொல்கிறேன். ஜஸ்ட்டு நீங்கள் உங்களோட
ஃபோன் நம்பரோ இல்லை இமெயில் ஐடியோ அந்த லிங்க் பண்ணிவிட்டு ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். கேஒய்சியில் அதை பண்ணனா ஜஸ்ட் நான் அது மட்டும் தான் வந்து பண்ணியிருந்தேன். வேறு என்ன நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா டெபாசிட் அப்படிங்கிறத வந்து பண்ணியிருந்தேன். ஸோ 0.5 BNB அப்படிங்கிற என்னோட அக்கௌண்ட்டில் வந்து டெபாசிட் பண்ணியிருந்தேன். நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னெல்லாம் வந்து இதில் வந்து பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத பற்றி நான் வந்து சொல்கிறேன். ஸோ இது வந்து 3-in-1 பெனிஃபிட்ஸ். நீங்கள் ஒரே ஒரு விஷயம் தான் என் கீழே அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணோம், அதனால் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். இந்த பர்டிகுலர் இது தான் வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணோன்னா 29 to July 4 வரைக்கும் வந்து இருக்குது. ஓகேங்களா, ஜஸ்ட் நீங்கள் இதில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம், அப்புறம் ட்ரேட் மோர் தென் $100, $100 மேலே நீங்கள் வால்யூம் வந்து ஜெனரேட் பண்ணோம். அதுக்கு $100 இருக்குமானா அவசியம் கிடையாது, $100. ஸோ அது எப்படி அப்படிங்கிறது ஃபர்தராக நான் ப்ரொசீட் பண்ணி காட்டுறேன். ஸ்பாட்டு மார்ஜினல் எது வேணால் வந்து பண்ணலாம். ஸோ என்னென்னா ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் பற்றி வந்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் வந்து அவங்க கொடுக்குற அந்த $500 வரைக்கும் இருக்குது ஏர்ட்ராப்பு. செகண்டு நான் அந்த டாப் வால்யூம் ஜென்ரேட்டர்ஸ்க்கு நானுமே பர்சனலாக கொஞ்சம் கிவ்அவே அப்படிங்கிறது பண்ண போகிறேன், அதை பற்றி ஃபர்தராக வந்து சொல்கிறேன். அண்ட் தென் தேர்ட் பெனிஃபிட் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா அசன்டெக்ஸ் ஒரு சூப்பரான ஒரு நல்ல எக்ஸ்சேஞ்ச் தாங்க என்னை பொறுத்த வரைக்கும். பினான்ஸு டாப் டயர் ஒன் எக்ஸ்சேஞ்சஸ் எடுத்துக்கும் போது பினான்ஸ் ஓகே எக்ஸ்யூபி அசன்டெக்ஸுமே அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ அசன்டெக்ஸில் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு சைன் இன் பண்ணிவிட்டு ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் எனேபிள் பண்ணுறதுக்கு $5 USD தராங்க. அண்ட் தென் நீங்கள் ஒரு $1000 மேலே ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு $20 USD தராங்க. $3000 போடும்போது 50 தராங்க. அண்ட் தென் இந்த ஓஎம்ஐ பர்பச்சுவல்ஸில் நீங்கள் ஒரே ஒரு வாட்டி ட்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து $5 USD தராங்க. மற்றதெல்லாம் ஓரளவுக்கு பெரிய வால்யூம் ஜென்ரேட் பண்ணாதாங்க. இதெல்லாம் வந்து படித்து பாருங்கள், பாஸ் பண்ணி உங்களுக்கு மேபி இது கூட கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பெனிஃபிட்டுங்க. அது இல்லாமல் அசன்டெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே ஃபீ ஸ்ட்ரக்சர் வந்து பினான்ஸோட டபுள் மடங்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணுவீங்க. உண்மையாக வந்து தான், பட் எனக்கு கீழே நீங்கள் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது இந்த மேக்கர் ஃபீ வந்து உங்களுக்கு பினான்ஸில் எவ்வளோ இருக்கோ 0.1% இருக்கோ அதே மாதிரி ஆகிடும். அண்ட் தென் டேக்கர் ஃபீ மட்டும் இந்த 0.2 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் உங்களுக்கு பினான்ஸோட அதிகபட்சமான இந்த டோக்கன் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து நிறைய வந்து உங்களுக்கு அசன்டெக்ஸில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கொலாபரேஷன் பண்ணுறனால அடிக்கடிக்கு நான் கிவ்அவே வந்து தருவேன். நிறைய பேர் வால்யூம் ஜென்ரேட்டர்ஸ்க்கு நான் பர்சனலாக கிவ்அவே தருவேன். அசன்டெக்ஸ் ஐடியிலேருந்து உங்களுக்கு நிறைய ரிவார்ட்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் இது ரிவார்ட்ஸ் அலோகேஷன்ஸ்க்காக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்தராக நான் என்ன பண்ணேன் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். நான் ஃபியூச்சர்ஸில் இப்போ ட்ரேட் பண்ண போகிறது கிடையாது. அந்த வால்யூம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நான் என்னோட மெயின் அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நானுமே இந்த கிவ்அவேல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா கேஷ் ட்ரேடிங் வந்து பண்ண போகிறேன். இப்போ நான் அந்த 0.5 BNB வந்து இது பண்ணியிருந்தேன் இல்லையா, அந்த 0.5 BNB நான் என்ன பண்ணியிருந்தேன்னா ஃபஸ்ட் வந்து செல் போட்டுட்டேன். செல் ஆர்டர் வந்து போட்டுட்டு எனக்கிட்ட கொஞ்சம் வந்து USDT அப்படிங்கிறத வந்துச்சு. அப்போ நான் வந்து என்கிட்ட ஒரு $142 இருந்தாலும் நான் $142 வந்து என்னோடய வால்யூம். ஓகேங்களா, அகெயின் நான் வந்து டாட் வந்து பை பண்ணனால ஓவரால் கிட்டத்தட்ட ஒரு $250 மேலே நான் வந்து இப்போ வால்யூம் வந்து ஜென்ரேட் பண்ணியாச்சுங்க. ஸோ அசன்டெக்ஸில் நான் இப்போதைக்கு என்கிட்ட $250 மேலே வால்யூம் இருக்கனால நான் அந்த கிவ்அவேல வந்து குவாலிஃபை பண்ணிட்டேன். இதில் இருக்க ரூல்ஸ் அதுதான், ஜஸ்ட் நீங்கள் சைன் அப் பண்ணிவிட்டு அந்த $100 ட்ரேட் பண்ணோம். ஸோ இப்போ உங்களுக்கு என்னெல்லாம் ரிவார்ட்ஸ் கிடைக்குது அப்படிங்கிற பற்றி வந்து சொல்கிறேன். ஸோ 29 இப்போ நம்ம கம்யூனிட்டி ரொம்ப சின்னது தான், ஒரு 6K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஒரு வீடியோக்கு ஒரு 1K வியூஸ் போனால் ஒரு 40, 30, 20 அது கூட பெரிய விஷயம் தான் பண்ணுறது. ஸோ சப்போஸ் ஒரு 20 பேர் பண்ணுறாங்க வச்சுக்கோமே, 20 பேர் பண்ணும்போது 20 பேருக்கும் $5 ஒர்த்து EXRD டோக்கன்ஸ் வந்து தருவாங்க. சப்போஸ் ஒரு 40 பேர் வரைக்கும் பண்ணும்போது $200 பிரித்து தருவாங்க. எப்படி பார்த்தாலும் மினிமம் ஒரு $5 வந்து கிடைக்கும். $100 $5 வந்து தராங்கன்னா அதுவே வந்து 5% அவ்வளோதானடா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாதுங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு $400, $500 இல்லை $1000 வந்து ட்ரேட் பண்ணிங்கன்னா டாப் வால்யூம் ஜென்ரேட்டர்ஸ் இருப்பாங்களே என்கிட்ட அந்த லிஸ்ட் வந்து வரும். யார் வந்து டாப் வால்யூம் ஜென்ரேட்டராக வந்து டாப் பொசிஷன்ஸில் இருக்கவங்களை நான் பர்சனலாக $50 அந்த மாதிரி வந்து கிவ்அவே தரலான்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய கிவ்அவே இது வந்து ஒரு $50, $100 வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். கண்டிப்பாக போய் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் இதில் வந்து. ஸோ அப்கமிங் டேஸில் இதே மாதிரி நிறைய கேம்பெயின்ஸ் வந்து நான் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கேன். இதில் நானுமே ஒரு பார்ட்டிசிபென்ட்டு. ஸோ அதனால் என் பேர் வந்தாலும் நான் வந்து யாருக்கும் வந்து தரவேனா. ஸோ என்னோடய அதிகமான வால்யூம் ஜென்ரேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ ஃபியூச்சர்ஸ் எது வேணால் வந்து பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3-in-1 பெனிஃபிட்டு, உங்களுக்கு மேக்கர் அண்ட் டேக்கர் சார்ஜஸும் வந்து கம்மியாகுது, இதுவும் வந்து கிடைக்குது, அந்த ஏர்ட்ராப்பும் வந்து கிடைக்குது. அப்கமிங் டேஸில் நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து நிறைய இது மாதிரி ட்ரை பண்ணுவேன் கைஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கோஆப்ரேஷன் அண்ட் ஹெல்ப் அப்படிங்கிறது எனக்கு இந்த விஷயத்தில் வந்து தேவை. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பெரிய எக்ஸ்சேஞ்ச் உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும் அசன்டெக்ஸ் வந்து. ஸோ ஒரு பிக்கர் ட்ரை அப்படிங்கிறத வந்து என் சைட்லேருந்து பண்ணியிருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ ஓகே கைஸ், நம்ம இப்போது செகண்ட் இதுக்கு வந்து போயிடலாம். அசன்டெக்ஸில் இருக்க விஷயம் இதுங்க, அங்கே அசன்டெக்ஸ் வந்து சேஃப் அப்படின்னு மட்டும் கேட்டுறாதீங்க. டாப் டயர் ஒன் எக்ஸ்சேஞ்சஸில் கிட்டத்தட்ட அசன்டெக்ஸ்மே ஒரு பிளேஸ் அப்படிங்கிறது இருக்குது. என்னோடய ஃபேவரட் எக்ஸ்சேஞ்ச் எப்பவுமே பினான்ஸ்
பினான்ஸ் வந்து மோஸ்ட்டாக எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க. எனக்குமே ரொம்ப பிடிக்கும் பினான்ஸ் தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ பினான்ஸ் நல்லாயிருக்கும் கைஸ். அந்த என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஹியோபி வந்து பிடிக்கும். ஓகேஎக்ஸ் எனக்கு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும், ஓகேஎக்ஸ்மே நல்லாயிருக்கும். அண்ட் ஃபோர்த் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப யூஸ் பண்ணுறது வந்து பிட்மேக்ஸ் தான். என்னோட பழைய பிட்மேக்ஸ் அக்கௌண்ட் வந்து நான் அப்கமிங் டேஸ்கில் ஒரு சில டோக்கன்ஸ் பற்றி பேசும்போது அதில் இருக்க வால்யூம் வந்து காட்டுறேன். பிட்மேக்ஸ் ஒரு சூப்பரான எக்ஸ்சேஞ்ச் கைஸ். பிட்மேக்ஸில் உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த யூஎஸ்டிடி பேரில் பார்த்தீங்கன்னா இந்த ஏகேடி இந்த இதெல்லாம் இந்த டிவிகே இது எல்லாமே நான் இந்த பிட்மேக்ஸ் அக்கௌண்ட்டில் தான் வாங்கியிருந்தது தான். கிட்டத்தட்ட நான் $10,000 $8,000 நான் இந்த பிட்மேக்ஸில் வந்து நம்பி ஹோல்ட் பண்ணலாம். ஏன்னா ஒரு நல்ல ஒரு எக்ஸ்சேஞ்ச் கைஸ். இது வந்து அவ்வளோ ஈஸியாக ஹேக்குமே ஆகாது. நிறைய மற்ற எக்ஸ்சேஞ்சஸில் இல்லாத பினான்ஸ்லலாம் உங்களால் வாங்க முடியாதுல இதை வந்து வாங்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிவிக்கு எல்லாம் நம்ம 10x நம்ம கம்யூனிட்டி வந்து பண்ணியிருந்தோம். இந்த ஆக்சி டோக்கன், விஆர், இந்த அன்மார்ஷியல், இதை பற்றி கூட சொல்லியிருப்பேன், க்ரௌனி, இந்த மாதிரி நிறைய வந்து அவங்க வந்து அவங்களோட எக்ஸ்சேஞ்ச் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் கொண்டு போகிறதுக்கு வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதனால இந்த கொலாபரேஷன் அப்படிங்கிறத நிறைய யூடியூபர்ஸ் கூடலாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்களதில் ஸ்டேக்கிங் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. இதில் டிஃபை ஹில் ஃபார்மிங்கும் வந்து இருக்குது. நான் இந்த ஸ்டேக்கிங் ரிவார்ட்ஸ் பற்றி வந்து சொல்கிறேன். பினான்ஸ்லலாம் டாட்டுக்கெலாம் எனக்கு தெரிஞ்சு கம்மியான ரிவார்ட்ஸ் வந்து தராங்க. நீங்கள் மேபி அசன்டெக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஏகேடி ஆகாஷ் டோக்கன்ஸ் இதுக்கெலாம் வந்து நல்ல ரிவார்டு அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஹில் ஃபார்மிங் பற்றியும் லைட்டாக வந்து பார்ப்போம். இதில் வந்து அவங்க இந்த பேர் லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணுற மாதிரி தாங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்தீங்களா இங்கே 100% மேலே வந்து தராங்க. ஸோ ஒரு நல்ல எக்ஸ்சேஞ்சுக்கு நீங்கள் வேணால் யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ நெக்ஸ்ட் செக்மெண்ட் வந்து போயிடலாம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டெலிகிராம் கம்பெனியில் போனீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்காக நான் வந்து முடிஞ்சால் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ மறக்காமல் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. வெறும் $100 வால்யூம் போதுங்க. ஸோ இதில் வேறு எதாவது ஃபர்தராக ஹெல்ப் இருந்தால் என்ன வந்து கேளுங்க. இதை வந்து ஜூன் 29 to July 4 தான். அதுக்கப்புறம் வித்தின் 5 days எல்லாமே வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும். என்னோடய கிவ்வேவும் நான் போய் சேர்த்துருவோம், உங்கள் கையில் வந்து சேர்ந்துடும். ஸோ அந்த டாப் வால்யூம் ஜென்ரேட்டருக்கு கண்டிப்பாக வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம மார்க்கெட் அப்டேட் வந்து போயிடலாம். ஸோ பிட்காயின் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டம்ப் அப்படிங்கிறத வந்து இருந்தது. அகே ஒரு நல்ல மேனிப்புலேஷன் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். சடனாக வந்து பிட்காயின் வந்து ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிச்சு. ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயினோட ப்ரைஸ் ஆக்ஷன் ரொம்பவே ரேஞ்ச் பவுண்டடாக கன்சாலிடேஷனில் தான் வந்து இன்னமும் வந்து இருக்குது. நீங்கள் வாங்குகிறேன் அப்படின்லாம் நீங்கள் இங்கே நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க. என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் வந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், கிளியராக நான் எல்லாத்தையுமே வந்து அப்டேட் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். இந்த வீடியோ இருக்கட்டும், இந்த வீடியோ இருக்கட்டும், இந்த வீடியோவோட எண்டாக இருக்கட்டும், எல்லாமே அப்டேட் பண்ணேன். இதில் வந்து பிட்மேக்ஸ் பற்றி வந்து சொல்லியிருப்பேன். இந்த பாலிவால் இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராஜெக்ட். இதோட அலோகேஷன் அப்படிங்கிறத பற்றியும் வந்து இருக்குது. ஸோ அதுவும் மறக்காமல் போய் பாருங்கள். இந்த வீடியோலாம் வந்து போய் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ நான் அந்த வீடியோஸில் சொன்ன மாதிரி தான் இது ரெண்டு நடுவில் வந்து இருக்க வரைக்கும் ஃபுல்லாகவே கன்சாலிடேஷன்லாம் கிட்டத்தட்ட 40 நாள் மேலே வந்து இங்கே தாங்க இருக்கும் நம்ம இங்கே வந்து. ஸோ இங்கே பிட்காயின் வந்து டம்ப் ஆகிட்டு வந்துருக்குது. அகெயின் மேபி என்னோடய இந்த சப்போர்ட் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸு, இங்கே வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. இங்கே மேபி ஒரு அகெயின் வந்து ஒரு பவுன்ஸ் பேக் இருக்கலாம். ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டுங்க இது வந்து. ஸோ மறுபடியும் ஃபால் அப்படிங்கிறது இருக்கலாம். பட் இங்கே மெயினாக வாட்ச் பண்ண வேண்டியது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் போன வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் வீக்லி க்ளோஸ் வந்து ரொம்பவே புல்லிஷாக வந்து இருந்தது போன வாட்டி. அகெயின் நம்ம வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே புல்லிஷ் கேண்டில். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஓ சாரி கைஸ், இது ரொம்பவே வந்து புல்லிஷ் கேண்டிலு. ஸோ அகெயின் நம்ம வந்து டம்ப் ஆகிறனால என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத பற்றி வந்து இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ பேசிக்காக என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது இந்த புல்லிஷ் கேண்டல்லாம் வந்து க்ளோஸ் ஆச்சு. இது வந்து நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மேலே போக ட்ரை பண்ணும்போது அகெயின் ஒரு பெரிய டம்ப் அப்படிங்கிறத வந்து இருந்துருக்கு. ஸோ புல்ஸ் அண்ட் பியர்ஸ் ரொம்பவே ஆக்டிவாக வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரேஞ்ச் பவுண்டடாக தான் மார்க்கெட் வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அதனால் ட்ரேட் அப்படிங்கிறது ரொம்ப தவிர்த்து பண்ணுங்கள். நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னலாக இருந்தால் மட்டும் இங்கே இடத்துல வந்து பண்ணுங்கள். அகெயின் நம்ம இங்கே வந்து 50 weekly இந்த இஎம்ஐ மேலே தான் வந்து இருந்துட்டு இருக்கும். ப்ரைஸ் அப்படிங்கிறது தான் இருக்குது. இந்த வீக்லி க்ளோஸ் அப்படிங்கிறது இன்னும் 3 days வந்து இருக்குது. ஸோ இதை வந்து பார்ப்போம் நம்ம அப்கமிங் டேஸ். இன்னமும் நான் சொன்ன மாதிரி பெரிய கன்சாலிடேஷன் அப்படிங்கிறது இருக்கலாம். சப்போஸ் நம்ம வந்து ஒன்ஸ் வந்து இங்கே அகெயின் வந்து இங்கே ரெக்டாங்கிள் பிளாக்ஸ் உள்ள வந்து வந்துட்டோம்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி இப்போ வந்து ஃபர்தராக பார்க்கலாம். ஸோ அதுதாங்க இந்த 27K வரைக்கும் இந்த இது அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த 27Kலாம் பிரேக் பண்ணி கீழே வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த 50 weekly EMA வந்து நம்ம லூஸ் பண்ணிட்டோம்னா சப்போர்ட்டாக வந்து அகெயின் செகண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 100 weekly EMA தான் வந்து சப்போர்ட்டாக வந்து இருக்கும். ஸோ இது வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்காது. பட் ஸ்டில் இங்கே வந்து வீக்லி மூவிங் ஆவரேஜ் இருக்கனால, இஎம்ஐ வந்து இருக்கனால, 100 day EMAனால ஒரு ஸ்ட்ராங்கர் சப்போர்ட் அப்படிங்கிறத வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஸ்டில் இது கீழே வந்து சப்போஸ் நம்ம ஃபாலோ ஆகிட்டே வரோம்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து நான் டவுன்வோட் ட்ரெண்டில் வர அந்த சினாரியை வந்து சொல்கிறேன். ஒரு பெரிய வீக் வந்து இந்த 20K வரைக்கும் கூட இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஸ்டில் இதுவும் ஓரளவுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டாக தான் வந்து இருக்க போகுது. ஏன்னா இது இஎம்ஐனால கண்டிப்பாக ஆப்வியஸாக ஒரு சப்போர்ட் ரீஜனாக. ஸோ அப்கமிங் டேஸில்
இதுதான் கைஸ் நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கும். இதனால எத்தேரியமும் ஒரு நல்ல ராலி அப்போ இருந்தது, பட் இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு எத்தேரியமும் வந்து கீழே வந்துருக்கு. ஸோ பாருங்க, ஓவரால் வந்து ஆல் காயின்ஸ் வந்து இந்த பிட்காயினால் தான் அஃபெக்ட் ஆகும். ஸோ கண்டிப்பாக வந்து எத்தேரியமும் பிடிசியால் அஃபெக்ட் ஆகும். பிடிசியோட மூமெண்ட் வந்து அந்த அளவுக்கு வந்து நல்லா இல்லை. ஸோ ட்ரேட் பண்ணாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து இப்போ வந்து ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா இந்த வீக்லி க்ளோஸ் வந்து பார்த்துட்டு செல் பண்ணிடுங்க. ஏன்னா ஒரு பிக்கர் டப் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. பிட்காயின் வந்து ஒரு பெரிய லெவல் டம்ப் அப்படிங்கிறது சந்திச்சுன்னா ஆப்வியஸாக வந்து மற்ற ஆல் காயின்ஸும் வந்து பெரிய லெவல் டம்ப் அப்படிங்கிறது இருக்கும். நான் சின்னதாக தான் என்னோடய ஹோல்டிங்ஸ் அப்படிங்கிறது நான் எப்போவுமே என் வீடியோவில் சொன்னது தான், இந்த 42K மேலே போனால் கொஞ்சம் கொஞ்சமாக மேபி நான் வாங்குவேனே தவிர இதுக்குள்ளே இருக்கும் போது நான் கொஞ்சமாக தான் வாங்கினேன். மேபி நீங்கள் கொஞ்சமாக வேணால் வாங்கிக்கோங்க. டவுன் சைட் போகிறதுக்கு நிறைய லைக்லியாக தான் இருக்குது. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைவிங் ஃபேக்டரே வந்து இல்லைங்க, அதுதான் மார்க்கெட்டில் இருக்க விஷயம். ஸோ கொஞ்சம் பாருங்கள், ஓவரால் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருக்க வரைக்கும் ஒரு பம்ப் அண்ட் டம்ப் ஒரு ரேஞ்ச் பவுண்டடாக தான் வந்து இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இதுதான் சொல்ல நினச்சேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வேறு என்ன வேணும் அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷன் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்ன ட்விட்டரில் ஃபாலோ பண்ண மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ட்விட்டர்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த இந்த ரெண்டு டெலிகிராம் சேனல் ப்ளஸ் கம்யூனிட்டி ரெண்டுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் டே நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோ இருக்கும் நம்புகிறேன் நினைக்கிறேன். சாரி, வளர்றேன் கைஸ். ஸோ தேங்க்யூ கைஸ், பை பை.